சரவணன் மீனாட்சியில் நடித்த கேரக்டர் கூட உங்களுக்கு திருமணம் நடந்துட்டு தான் சொல்கிறேன். ஆமாம், ஆயிடுச்சு. இந்த பப்பாளி படத்தோட டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருக்குது, இதோட பின்னணி என்ன? இதோட பின்னணி வந்து முன்னணி எல்லாமே டைரக்டர் தான். ரொம்ப ட்ரை பண்ணாங்க டைட்டில் பண்ணோன்றதுக்காக. படம் ஆரம்பிச்சிச்சு, நான் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் கணக்கு, காந்தி கணக்கு அந்த மாதிரிலாம், பட் அதிலெல்லாம் நிறைய படங்கள் வந்துருச்சு. டைரக்டரும் ப்ரொடியூசர் ஒரு நாள் ஏதோ போகிற போக்கில் பேசும்போது, அவர் வீட்டுக்கு பப்பாளி வாங்கினாரா இல்லை இவர் வீட்டுக்கு பப்பாளி வாங்கினாரா தெரில, ஏதோ பப்பாளி மரத்தில் காய்ச்சி தான் ஏதோ ஒன்று சொல்ல, பப்பாளின்னு சொல்ல போய், சார் இதுவே நல்லா இருக்குது பேர். ஓ, யதார்த்தமாக யதார்த்தமாக பேச அவங்க கேப்சர் பண்ண ஒரு பேர், ஏன்னா அது கேட்சியாக இருந்தது அந்த வேர்டுன்றதுனால தான். ஸோ அதுக்கப்புறம் கதைக்குள்ளே இந்த பப்பாளியை கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்தில் எப்படி செந்தில் வந்து பப்பாளின்னு கூப்பிடுவாங்களா மற்ற கேரக்டர்ஸ்? நான் வந்து ஹீரோயினை பப்பாளின்னு கூப்பிடுவேன். ஹீரோயின் பேர் தான் பப்பாளி. ஹீரோயின் பேர் தான் அது. ஏன் பப்பாளின்றதை நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இப்போது வெண்ணிலா வீடுக்கு அப்புறம் ரொம்ப கேப், ஒரு ஒரு வருஷம் கேப், அதுக்கப்புறம் தான் பப்பாளி வருது. இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் உங்களுக்கு? ஷேக், நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இன்னும் வெண்ணிலா வீடு ரிலீஸ் ஆகலை. அந்த கண் பேசும் வார்த்தைகள், கண் பேசும் வார்த்தைகளுக்கு அப்புறம் வெண்ணிலா, இப்போ இது நம்ம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ரிலீஸ் ஆச்சு சந்தானத்தோட. அதுக்கப்புறம் மூணு படங்கள் போயிட்டுருக்கு, ஒன்று வந்து பப்பாளி, ஒன்று வந்து வெண்ணிலா வீடு, வெண்ணிலா வீடு அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு அதை தொடர்ந்து ரொம்ப நல்லவண்டானின்னு ஏ வெங்கடேஷ் சார் படம் டைரெக்ஷனில் ஒரு படம். ஸோ இந்த படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்தது. சிலது வந்து இயற்கை சூழல், மழை வெயில் காரணமாக, இன்னும் சில பேர் ஆர்டிஸ்ட்டு டைமிங்னால், இன்னும் லொக்கேஷன் டைமிங்னால், என்னுடைய டைமிங்னால், ஸோ இப்படின்னு சில காரணங்களால் டிலே ஆச்சு. பட் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு இருக்குது. பப்பாளி ஒரு சீசனில் தான் பழுக்கும், இப்போ நல்லா பழுத்துருக்கு, கண்டிப்பாக அந்த ருசி மாறாது. பப்பாளி படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் செஞ்சிருங்க? நான் அந்த சீரியலில் சரவணன் மீனாட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் ஒரு மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு ரொமான்டிக் இதுதான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப சூட் ஆச்சு அந்த கேரக்டர், அது நேச்சுரலான கேரக்டரும் கூட. ஸோ அதே கேரக்டரைசேஷன் தான் ஆல்மோஸ்ட் இந்த கார்த்தி கேரக்டர் இந்த பப்பாளியில். ஸோ நான் அது எனக்கு ரொம்ப மெனக்கெடல் ரொம்ப கம்மி தான், ஏன்னா டேரக்டர் அதை வச்சு தான் என்னை கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் அவர் கதை பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு இவங்க சூட் ஆகும், அந்த அந்த ஒரு சரவணன் மீனாட்சியோட இமேஜ் வந்து இவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் என்ன அவர் செலக்ட் பண்ணார். அந்த சரவணன் மீனாட்சி தான் வந்து செந்தில் அவரை வந்து நிறைய குடும்பங்கள்கிட்ட, தமிழ் குடும்பங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த. 100% உண்மை. அந்த சரவணன் மீனாட்சி வந்து அதோடைய பாதிப்பு, அதோடைய ரீச் வந்து என்னென்னு என்னாலே வர்ணிக்க முடியாது, என்னால் இமேஜினே பண்ண முடியல அந்த சரவணன் மீனாட்சியுடைய அந்த ஒரு வீச்சுன்றது. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, பெரிய கிஃப்ட் அந்த சரவணன் மீனாட்சி இந்த சீரியல். நீங்கள் சின்ன திரையில் ஒரு தொடரில் நடித்து மெகா ஹிட் ஆகி இப்போது ஃபிலிமில் வந்து கண்டினியூஸாக நடிச்சுட்டு வரீங்க, இந்த அனுபவம் எப்படி இருக்குது? எந்த எந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாமே ரேடியோ, முதல்ல நான் ரேடியோ, அப்புறம் சினிமா, தென் சின்ன திரை, அகைன் இப்போ சினிமா. எப்பயுமே நான் எதுவுமே பிரித்து பார்க்கல, எல்லாமே மக்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு ஊடகங்கள் தான். இந்த ஊடகங்களில் இருக்கிறதே எனக்கு பெருமையான ஒரு விஷயம். மூணு ஊடகத்துலேயும் தொடர்ந்து இருக்கிறதுன்றது ஒரு, நான் சினிமாவுக்கு போனதுனால சீரியல் நடிக்க மாட்டேன்னு கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரு சீரியல், ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் கண்டிப்பாக சின்ன திரையில், ஒரு இன்னொரு சரவணன் மீனாட்சியாக இருந்தால் கூட, இல்லை வேறு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு காமெடி பேஸ்டு ஒரு கதையாக இருந்தால் டெஃபினட்டாக நினைப்பேன். நான் சொல்லும்பொழுது என்ன சொன்னது அதுதான், சரவணன் மீனாட்சியை வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. ஸோ அது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதுதான் எல்லாருக்கிட்டையும் எனக்கு போய் சேர்த்துச்சு. ஸோ இன்னொரு அந்த மாதிரி ஒரு சீரியல் அமைஞ்சால் கண்டிப்பாக சினிமா செஞ்சுக்கிட்டே சீரியலையும் பண்ணுவேன், ஏன்னா சீரியல் தான் எனக்கு நடிப்பை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். செந்தில் தமிழ் சினிமாவில் இந்த உச்சத்துக்கு வளரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் என்ன மாதிரியான கதைகள்லாம் சூஸ் பண்ணுறீங்க? என்ன எனக்கு ஏற்ற மாதிரியான கதைகள் தான் நான் சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து மலையாள படங்களில் வர அந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஹீரோன்னு ஒருத்தரை சொல்லவே முடியாது, ஹீரோயிசம்னே இருக்காது அந்த படத்தில். கதாபாத்திரங்கள் தான் அவருடைய ஆளுமை தான் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் கூட படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து டாமினண்ட்டே பண்ணாது, கதை ஒன்று இருக்கும், அந்த கதையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், அதில் ஒரு லீடு கேரக்டர் இருக்கும். நான் அப்படி தான் படத்தை பார்க்குறேன். நான் வந்து ஒரு ஃபைட் பண்ணோம், ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணோம், ஹை பட்ஜெட் படமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தால் அது கதாநாயகனாக இல்லைனா கூட நான் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு பார்வை, எனக்கு நல்ல படங்கள் நடிக்கணும்னு தான் ஆசை. பேசிக்காக வெற்றி படங்கள் நடிக்கணும், நல்ல படங்கள் நடிக்கணும்னு தான் ஆசை. தவமாய் தவம் இருந்து இப்போ நல்ல ஹிட்டு, நல்ல உங்களுக்கு அவார்ட் வின் பண்ண ஒரு படம், அதுக்கப்புறம் அது மாதிரி கேரக்டரில் நீங்கள் வரவே இல்லையே? தவமாய் தவம் இருந்ததுக்கு அப்புறம் வந்து குடும்ப சூழ்நிலை தான், நான் என்னை வந்து ஆக்சுவலாக என்னை வான் பண்ணதே ஒரு படத்துக்கு தான், என்னை அலோவ் பண்ணதே வீட்டில். எங்கள் வீட்டில் யாருமே என்னை நடிக்கிறதுல உடன்பாடே இல்லை, நான் ரேடியோவுக்கு போனதே பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த ஒரு மிடில் கிளாஸ் பின்னணியிலேருந்து வரும்போது யாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம பேங்க்கில் நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் அதுதான் ஒரு நிரந்தரமான வேலைன்னு நினச்சாங்க.
இந்த மாதிரி ஊடகத்தில் இருக்கிறதுலாம் பெருசாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷரே கிடையாது. எங்கள் சினிமாவுக்குள்ளேயும் ஊடகத்துக்குள்ளேயும் வருவீங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தச்சைகளாக வந்து ஆமாம், என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் ஊடகத்துக்கு. நான் ஊடகத்துக்கு வந்ததே என் வீட்டுக்கு ரேடியோவுக்கு வந்ததே ஃபஸ்ட்டு பெரிய விருப்பம் இல்லை. நடிக்க போகிறேன்னு சொன்னோடனே ஒரு படம் தான் அப்படி இதோட நீ முடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அமிச்சாங்க. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அதனால தான் நான் தொடர்ந்து நடிக்கல. அப்போ நிறைய நாடகங்கள்லாம் தான் மதுரை, அதுக்கப்புறம் வந்து அந்த மதுரைலாம் வந்து ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் நடிக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் என்ன சொன்னாங்க அப்போ முதல்ல ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆ, அவங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து யாருமே வந்து இந்த ஒரு வெளிச்சத்தை அக்செப்ட் பண்ண விரும்பலை, பயந்துட்டாங்க. ஐயோ, இது ஒரு வெளிச்சம், பயங்கர ஒரு லைம் லைட்டை வந்து ஏன்னா யாருக்குமே எங்கள் ஃபேமிலியில் யாரும் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இல்லாதனால இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இப்படிலாம் போனால் கெட்டுருவாங்க, சினிமானாலே கெட்டுருவாங்க, தண்ணி அடிப்பாங்க, பெண்களோட பயங்கர தொடர்பு இருக்கும், இப்படிலாம் படித்து படித்து அவங்களுக்கு இந்த ஒரு ஃபீல்டுனாலே ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. பட் நான் அதில் வந்ததுக்கப்புறம் அதில் ரியாலிட்டி அவங்க பார்க்க பார்க்க தான் ஓகே இதுவும் இதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பயங்கர சப்போர்ட், இன்றைக்கி வந்து அவங்களே நிறைய சஜஷன்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அது அதோடைய ரியாலிட்டி புரியிற வரைக்கும் ஒரு கஷ்டமாக இருந்தது. இல்லைனா அந்த வெளியில் நம்ம எல்லோரும் கேள்விப்படுற விஷயங்களை வச்சு இதுதான் அப்படின்னு எல்லாரையும் அவங்க நினச்சிட்டாங்க. ஸோ அது அந்த ஒரு டைம் காலகட்டம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. இப்போ அந்த எந்த அந்த பயம் வந்து சரவணன் மீனாட்சிக்கு அப்புறம் வந்து அந்த பயம் சுத்தமாக இல்லை. அந்த ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு ரெகக்னேஷன்ஸ் அந்த பார்த்ததுக்கப்புறம் அப்போ இப்போ நான் நடிக்கிற படங்களுக்கெல்லாம் அவங்களே வந்து ப்ரீமியம் ஷோலாம் வந்து பார்ப்பாங்க, ஷூட்டிங் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சதுனால இன்னைக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் வச்சுருக்கீங்களா, அந்த கேரக்டர் யார்? என் தமிழ் சினிமாவில் நிறைய ரோல் மாடல் வச்சுருக்கேன் நான். தமிழை தாண்டி நான் நிறைய படங்கள், நான் சொன்ன மாதிரி நிறைய மலையாள படங்கள் நான் பார்ப்பேன், எனக்கு நிறைய ஹிந்தி படங்கள் பார்ப்பேன், நிறைய தமிழ் படங்கள் பார்ப்பேன், நிறைய ஆங்கில படங்கள் பார்ப்பேன். என்னுடைய இந்திய அளவில் எனக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. எனக்கு யங் ஹீரோஸ் நிறைய பேர் பிடிக்கும். எனக்கு பெரிய மோகன்லால் மம்முட்டி ஃபேன் நான், அவங்களுடைய அந்த ஸ்டைலு, கமல்ஹாசனுடைய பெரிய ஃபேன் நான். அவங்களுடைய அந்த ஸ்டைல், அவங்களுடைய அந்த ஆளுமை இருக்குது சினிமாவில் வந்து ஒரு கேரக்டரை கேரி பண்ணுற ஒரு அந்த ஒரு விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸில் துல்கேர் சல்மான், ஃபயத் ஃபாசில், அப்புறம் நார்த்தில் ரன்பீர் கபூர், இவங்களெல்லாம் பெரிய ஃபேன் நான். எனக்கு அவங்களெல்லாம் ஒரு வாட்டி அவங்களை நேரில் பார்க்கணும், அவங்க கூடலாம் ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது நடக்குமான்லாம் தெரில, பட் அவங்களுடைய பெரிய ஃபேன் நான். அவங்களுடைய அந்த நடிப்பு, அந்த ஒரு வகையை கேரி பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது, குட்டி பையனாக இருக்கும்போது கைத்தட்டி ரசித்த நடிகர்? அஃப்கோர்ஸ் தலைவர் தான், வேறு ஏன்னா நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்காம நான் சொல்லியிருப்பேன். அஃப்கோர்ஸ் இன்றைக்குமே நான் கைத்தட்டி ரசிக்கிறேன். கோச்சடையெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்தேன் நான். சரி, நமக்குள்ள நடிகனை தாண்டி ஒரு ரசிகன் இருப்பான்ல, ஒரு ஒரு சினிமா பார்க்குற ஒருத்தன் இருப்பான்ல ஒருத்தன், அவன் வந்து ஒரு பெரிய ரஜினி ஃபேன். இந்த பப்பாளி படத்தில் என்ன மாதிரி உங்களோட கேரக்டர், பெரிய ஒரு லட்சிய வெறி உள்ள ஆளா, இல்லை ரொம்ப சாக்லேட் பாயா பண்ணியிருக்கீங்களா? இல்லை, சாக்லேட் பாயும் கிடையாது, இவன் ஒரு பரோட்டா பாய், ஒரு பரோட்டா சுர பையனோட பையன். இவனுக்கு வந்து அவங்க அப்பா வெறுப்பேற்றணுன்றதுக்காக வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது, ஒரு ஹோட்டலராக வரணும்னு ஆசை அவங்க அப்பாவுக்கு. இவனுக்கு வந்து அப்படிலாம் அவங்க அப்பா லைன்லேயே போகக்கூடாதுன்னு சொல்லி ஐஏஎஸ் படிப்பான். இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஈகோ கிளாஷாக இருந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். இது நேரத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு ஒரு கட்டத்தில், அந்த பொண்ணுக்காகவே ஐஏஎஸ் பாஸ் பண்ணணுன்னு ஒரு சூழ்நிலை வந்தபோது என்ன பண்ணுறான்? அப்போ படத்தோட கிளைமேக்ஸில் ஐஏஎஸ் ஆகிட்டீங்களா? ஐஏஎஸ் இது ஆயா வட சுட்ட கதை தான். இதை வந்து நம்ம பெருசாக இதில் ஒரு திருப்பங்கிருவு அப்படின்லாம் முறுக்கு சுடுறதுலாம் ஒன்றுமே இல்லை. படம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி, பட் ஒரு கான்ஃபிடென்ட். அந்த திரைக்கதை தான் மெயின். இவன் அந்த பார்த்து டு த சக்ஸஸ் இருக்குது பாருங்க, அந்த சக்ஸஸுக்கான அந்த பார்த்து தான் இதோட ஒரு ஒரு சின்ன ஒரு மெசேஜாக இருக்கும். எப்படி ஒரு சிம்பிள் பர்சன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறான். இவன் பெரிய புத்தாலி கிடையாது, பெரிய திறமசாலி கிடையாது, சாதாவும் ஒருத்தன், பட் அவனை கூட ஒரு சூழ்நிலை மாற்றும். இப்போது வளர்ந்து வர்ற சின்ன வளர்ந்து வர்ற ஹீரோக்களுக்கு மத்தியில் பெரிய ஹீரோக்கள் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுற பட்ஜெட் படங்கள்லாம் நிறைய வருது. அப்போ வந்து இந்த படங்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்படுற சூழ்நிலை இருக்குதா தமிழ் சினிமா? நீங்களே சொல்லிட்டீங்க, இருக்குது அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை இருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. ஸோ அதையும் மீறி வர்றது தானே சேலஞ்ச். அதை எதிர்கொள்கிறதுக்கு என்னென்ன மாதிரி? நான் எதிர்கொள்ளது நான் எதுவும் பண்ண முடியாது. நம்ம சைடில் படத்துக்கு ஒரு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறோம். கூடுமான வரைக்கும் நல்ல படங்களை சூஸ் பண்ணி நடிக்க ட்ரை பண்ணுறோம். அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான நம்மளுடைய சப்போர்ட்டு, நான் மீடியாவில் இருக்கேன், நானும் மீடியாவில் இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச ஐடியாஸ் சில இதை ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்படி தான். பட் அதையும் மீறி பல, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சினிமா இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்றதுக்கு பெரிய படங்கள் மட்டும் இல்லை, இந்த சின்ன படங்களுக்கே வந்து அதான்
பெண்களுக்கு வந்து பெண்களே எதிரின்ற மாதிரி சின்ன படங்களே சின்ன பிள்ளைங்களே கூட சம்டைம்ஸ் எதிரியாக இருக்கலாம், எதிரியா இல்லை ஒரு தடையாக இருக்கலாம், அவங்களுடைய பிளானிங் சரியாக இருக்காமல் இருக்கலாம், பொசிஷனிங் சரியாமல் இருக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணோன்றதே இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து பெருசாக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நம்ம ஊரில் கிடையாது. ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுறதுக்குன்னா இன்றைக்கி ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, யங் டீம் வர ஆரம்பிச்சிச்சு, ஏஜென்சிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் சினிமா இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் சீர் செஞ்சு கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணோன்னா அது பெரிய அளவில் சக்ஸஸாக இருக்கும், சின்ன படங்களும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ வருஷ அனுபவத்தில் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டதான் நினச்ச பாடங்கள் என்ன? நிறைய பாடங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான பாடம் சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. யாரையுமே அலட்சியப்படுத்திக்காதீங்க. யாரையுமே இவன் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறான், இன்றைக்கினா இவனே ஒருத்தன் நம்ம முன்னாடி வந்து வேறு ஒரு லெவலில் நிற்போம். ஸோ ஒரு சின்னவரோ பெரியவரோ யாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள், ரெஸ்பெக்ட் கொடுங்க. நம்ம ஒருத்தரை வந்து இவர் இவ்வளோ தான் இன்றைக்கி இவருடைய நிலைமையை நினச்சி இன்றைக்கி நம்ம இவரை சாதனை எடுத்துட்டோன்னா நாளைக்கு இவரே வேறு ஒரு சூழலில் வந்து நம்ம முன்னாடி நிற்கும்போது அது ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷனாக மாறிடும். ஸோ கோவமோ தாவமோ நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னது தான் கோச்சடையானில், எதிரிகளை ஒழிக்க ஒரே வழி மன்னிப்பு. இந்த படத்தில் நகைச்சுவை எந்த மாதிரி வந்துருக்கு? நகைச்சுவை சூப்பராக வந்துருக்குது. ஏன்னா நான் ஒரு ரசிகனாக பார்த்தேன் இந்த படத்தை. படம் நான் நடிக்கும்போது என் காட்சிகளை விட இந்த நான் இல்லாத காட்சிகளில் காமெடி சூப்பராகவே இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. சிங்கம்புலி சார், ஜெகன்லாம் ரொம்ப கலக்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு பேசப்படக்கூடிய காமெடி. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சரண்யா சிங்கம்புலியும் ஜெகனும் தான் கேரி பண்ணுவாங்க படத்தை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சரண்யா மேடம் கேரி பண்ணுவாங்க, சரண்யா மேடம் நரேன் சாரும் கேரி பண்ணுவாங்க, அண்ட் ஆல்சோ இளவரசு சார். நம்ம ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு ஆஃப்லேயே இருக்கிறதுனால ஜாலி. இந்த லவ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, இஷாரா கூட எப்படி ரொம்ப கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ரொம்ப இது இஷாராவோட கெமிஸ்ட்ரி விட எனக்கு வந்து நிறைய கெமிஸ்ட்ரி வந்து மாமியார் அப்பாவோட தான் நிறைய சீன். இஷாரா வந்து ஒரு பாலம் இந்த கேரக்டர்ஸுக்கெல்லாம். ஸோ எனக்கு இஷாராவோட கெமிஸ்ட்ரியை விட மற்ற கெமிஸ்ட்ரி தான் ஜாஸ்தி இருந்தது. ஸோ அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன் படத்தில். இந்த படத்தில் உங்களுக்கு கேட்சியான டைலாக் எதுனா இருக்கும் ஹீரோ? நான் பேசல டைலாக், ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் இந்த படத்தில். நான் எப்பயுமே எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், படிக்காத பையனை பாஸ் பண்ண வைக்கிறதும் பிடிக்காத பொண்ணை கிஸ் பண்ண வைக்கிறதும் தான் சேலஞ்ச். பேசுகிறேன். இந்த லிங்க் வந்து யூடியூப்ல பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட்பிக்ஸ்.